பேர் சதீஷ். என் ஒய்ஃப்க்கு இன்னைக்கு டெலிவரி ஆகுது. எனக்கு இப்போ வேலை இல்லை, கையில் சுத்தமாக காசு இல்லை. அவள் வேற வழியில் துடிக்கிறா. இப்போ எங்கள் கூட யாருமே இல்லை, பேரண்ட்ஸ்னால வர முடியல. நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அவள் கையை பிடிச்சி நான் உன் கூட எப்போ இருப்பேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. கௌரி, எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த 2 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு. நானும் என் ஒய்ஃபும் கிறிஸ்டின் குடும்பத்தில் தான் பிறந்தோம். ஏசி எங்கள் வீட்டு சேவத்தில் இருந்திருக்காரு தவிர எங்கள் இருதயத்தில் இருந்ததே இல்ல. ஏதோ வைரஸாமா? யுஎஸ் எல்லாம் பெருசா ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். சரியா, இன்னும் 10 நாள் தான், உங்க அம்மா வந்துருவாங்க. ஆமா, சந்தோஷமா இருக்கே. எவ்வளவு நாள் தான் உசாமியிலே சாப்பிடுறது. சரிம்மா, பை பை. Hey Shadish, how are you buddy? Hey Krish, எப்படி இருக்கீங்க? Hey, I'm good. எங்க பாருங்க? I'm heading to the office Krish. ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கியா? அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிருப்பா. ஏதோ சைனால லாக்டவுன் ஆமா, கொரோனா வைரஸ் ஒரு புது வைரஸ் வந்துட்டு இருக்காமா? கொஞ்ச நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோமா? எவ்வளவு நாளைக்கு? சதீஷ், தட்ஸ் எ மில்லியன் டாலர் க்வெஸ்சன். யாருக்குமே அதுக்கு ஆன்சர் தெரியாது. சரி, எனக்கு இன்னொரு கால் வருது, நான் உன்ன அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பை. ஆ, ஓகே, பை. ஆமாம்மா, சைனால கூட ஏதோ வைரஸா நிறைய பேர் இறந்துட்டாங்களோ. லாக்டவுன் கூட பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனா யூஎஸ்க்கு வராதுன்னு சதீஷ் சொன்னாம்மா. அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, நீ பயப்படாதுன்னு ப்ரேயர் பண்ணு, கர்த்தர் நிச்சயமாக உங்களை காப்பாத்துவார். அட போம்மா, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. எவ்வளவு டைம் சொல்றதுமா, நானும் சதீஷும் ஏத்திஸ்டுன்னு எங்களுக்கு எல்லாமே இருக்குமா, கடவுள் எல்லாம் தேவையில்லை. இல்ல தங்கம், நான் சொல்றது கேளு, நானும் உங்கள் மாதிரி தான் இருந்தேன். என்னது பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அப்ப அம்மா வர முடியாதா? நேற்று வரைக்கும் எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு, ஒரே நாள் எல்லாமே மாறி போச்சு. ரைஸ் தீரப்போகுது சதீஷ், பருப்பு ஒண்ணுமே இல்ல, காய்கறி கூட இல்ல. சரிம்மா, இன்னைக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்துடும். சரியா, நீ இப்படியே சொல்லிட்டு 1 வீக் ஆயிடுச்சு.
இப்ப எதுக்கு மறக்கிற? Yes. Yeah. Yeah. I don't have any questions. Yeah. Yeah. Thank you for your time. Yes. Yes. Awesome. Thank you. Yeah. You guys have a good one. Bye. Interview முடிஞ்சு வா. என்னாச்சு பா? எப்படி பண்ண? ஏதோ பண்ணிருக்கேன். எனக்கு கான்ஃபிடண்டாவே இல்ல. ரொம்ப பயமா இருக்கு. இந்த டைம்ல இன்டர்வியூ வரதே பெரிய விஷயம். இதெல்லாம் கிடைக்குமாங்கறதே ரொம்ப டவுட்டா இருக்கு. கவலைப்படாதப்பா, you will get it. என்ன you will get it? என்ன டென்ஷன்ல இருக்க தெரியுமா? அக்கவுண்ட் $500 தான் இருக்கு. கிரெடிட் கார்டு எவ்வளவு நாள் தான் தேய்க்கிறது நானு? என்னது $500 தான் இருக்கா? என்னப்பா பண்ண போறோம்? உங்க அம்மா டிக்கெட் கேன்சல் பண்ணிடலாம். உங்க அம்மா டிக்கெட் கேன்சல் பண்ணா கொஞ்சம் ரீஃபண்ட் கிடைக்கும். சரியா? அம்மா வந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ப்பா. நான் வரவேணாம்னு சொல்லல. ஆனா அவங்க டிக்கெட் போட வர சொல்லு. என்ன சொன்னேன்? உன்னால தான் நான் இங்க யுஎஸ்ல இருக்கேன். எங்க அம்மானால அவ்வளவு காசு போட்டு வர முடியாதுன்னு உனக்கு தெரியும். சொல்றது உனக்கு புரியலையா? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மாட்டே இருக்க. அவங்க கிட்ட போன் பண்ணி பேசுறத நீ பாட்டி சிம் கார்டை தூக்கி வீச போற நான். சரியா? பேசாம நீ இந்தியா கிளம்பு. ஹலோ. ஆ, இல்லைம்மா, என்னாச்சு? ஏன் அழுகிற? பாத்தியா, நீ கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்ன? எங்களுக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு, பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கு சொன்ன. இப்ப பாத்தியா, எல்லாம் மாறி போச்சுல. நான் கூட இதே நிலைமையில் இருக்கும்போதுதான் என் ஃப்ரெண்டு மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் அவரை ஏற்றுக்கிட்டேன். நம்ம இப்போ நல்லா இருக்கிறோனா அது அவர்னால் மட்டும்தான். இப்போ என்ன என்னம்மா பண்ண சொல்கிற? நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காதம்மா. ஈதிஸ்ட் ஈதிஸ்டன் சொல்லாமல் கொஞ்சம் ஜெபம் பண்ணுமா? ஈசப்பா நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவர், அதுக்கு பதில் தருகிறவர். கொஞ்சம் ப்ரே பண்ணுமா? சதீஷ்க்கு வேலை மட்டும் கிடைச்சா போதுமா? எல்லாம் மாறிடும். இல்லை தங்கம், நான் சொல்றது கேளு. உன்னை சொல்லி தப்பில்ல. எல்லாரும் இந்த உலகம் தானா உருவாய்ச்சந்தானே நினைக்கிறாங்க. நீயும் அப்படிதானே வளர்க்கப்பட்ட? புரியுதுமா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ குட்டி பாப்பாவா இருக்கும்போது நாங்க பில்டிங் கட்டணும், இது அப்பாவும் நானும் எங்க புள்ள சந்தோஷமா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனா உனக்காக தான் இந்த பில்டிங் கட்டணும். அதே மாதிரி தேவன் ஆதியில வானமும் பூமியும் சகலமும் படைத்து மனிதர்கள் படைத்து அவரோட ஃபெலோஷிப் பண்ணணும்னு நினைத்தாரு. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ சொன்ன மாதிரியே, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, இந்த தோட்டம் இருக்கு, இந்த வேர்ல்டி பிளஷர்ஸ் இருக்கு, எங்களுக்கு தேவன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தேவனை தள்ளி வச்சுட்டான். அந்த டிசோபீடியன்ஸ்னால இந்த உலகத்துக்குள்ள பாவமும் அதோட விளைவுகளும் வந்துச்சு. இந்த பாவம், சாபம், சமாதான கேடுகள், தரித்திரம் எல்லாமே அந்த பாவத்தோட விளைவுகள் தான். ஆனா தேவன் நம்மளை கைவிடல தெரியுமா? அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் ரத்தம் சிந்ததுனால நம்மளுடைய பாவம், சாபம், சமாதான கேடுகள் யாவற்றிலும் அந்த சிலுவையில சுமந்தார், நமக்கு விடுதலை தந்தார். இப்போ யாரெல்லாம் அவரை ஏத்துக்கிறாங்களோ, உண்மையான ஹிருதயத்தோட ஏசப்பாவை வரவேற்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த சமாதானம், எல்லா மகிமையின் ஐஸ்வர்யங்கள் அது நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நீ வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி தானே ஏத்துப்ப. பைபிள்ல கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு.
அப்படியே இப்போ வந்து நம்ம ஒரு சோப்பு வாங்கி அது நல்லா அழுகு கொடுக்கும்னு சொல்லி அதை அப்படியே வச்சு பார்த்துட்டு இருந்தா நமக்கு அழுகு வருமா இல்லல்ல, நமக்கு அழுக்கு போகுமா இல்லல்ல, அது வந்து எப்போ நம்ம அப்ளை பண்றோமோ எப்போ நம்ம அது வச்சு குளிக்கிறோமோ அப்பதான் வந்து அது வேலை செய்யும். அதே மாதிரி ஏசப்பா நமக்காக வாங்கி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு மகிமையின் ஐஸ்வர்யங்களும் நாம நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணாதான் அது நமக்கு நடக்கும். சும்மா அது இருக்கு இது எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சா அது எதுவுமே ஒர்க் ஆகாது. நீ வந்து இப்போதும் என் கூட ஜெபி, ஏசப்பாவை உன் வாழ்க்கைக்குள்ள இன்வைட் பண்ணு. கண்டிப்பாக நிச்சயமாக உன்னோட கஷ்டத்தை எல்லாவற்றிலும் அவர் தீக்க வல்லவரா இருக்கிறார். உனக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லாமே கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீ என்னோட கூட ஜெபிக்கிறியா? இசப்பா, இசப்பா, நீங்க எனக்காக, நீங்க எனக்காக அந்த சிலுவையில், அந்த சிலுவையில் மரித்தீர், மரித்தீர், நீங்க எனக்காக, எனக்காக மூன்றாம் நாள், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர், உயிரோடு நான் நம்புறேன், நான் நம்புறேன். நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க. உங்களை நான் சொந்த ரட்சகரா ஏத்துக்கொள்கிறேன், உங்களை என் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறேன். என்னோட வாழ்க்கையை, என்னோட வாழ்க்கையை நீங்க மாத்த வல்லவரன் நான் நம்புகிறேன், நீங்க மாத்த வல்லவரன் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, பிதாவே, ஆமேன், ஆமேன். பாத்தியா, உங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் வந்துச்சுல, அதே மாதிரி எப்போதும் எனக்குள்ள அந்த தேவ சமாதானம் இருக்கும். கர்த்தர் நிச்சயமாகவே உன்னோட சிச்சுவேஷன் மாத்துவார், கவலைப்படாத. உடம்ப பாத்துக்கோ, பை. அவ தொடர்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சா. நானும் வேலை இல்லாம ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன், அவ எனக்காகவும் விடாம பிரேயர் பண்ணிட்டே இருந்தா. இன்னைக்கு கண்டிப்பா நான் கிளியர் பண்ணியே ஆகணும். கவலைப்படாதீங்கப்பா, பிரேயர் பண்ணிக்கலாம். ஓகேமா. இயேசுவே, சதீஷ்க்கு இந்த ஜாப் மட்டும் கொடுத்துருங்கப்பா. ஆ, என்ட்ரி கால் வந்துருச்சுமா? ஐயோ, வலிக்குது. அம்மாவும் பேபி நல்லா இருக்காங்க மச்சி, நாங்கள் டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி மச்சி, அப்புறம் பேசுவோம், பாய். என்னடா பண்றீங்க, விளையாடுறீங்களா? என்ன விளையாட்டுருக்கீங்க? கேட்க மறந்துட்ட, அந்த இன்டர்வியூ என்னாச்சு? அதுவா, ஹாய் சதீஷ், how are you? Yeah, I'm doing good. How are you? I'm good, thank you. Yeah, thanks for postponing the interview. I really appreciate that. Okay, no problem. Okay, I saw your resume. It's really awesome actually. The very first question is, why should we hire you and what makes you fit for this role? Yeah, actually this COVID situation has taught me that no matter what, God is always in plan. By God's grace, enakku vela kadachiruchuma. Thank you Jesus. Inimel neengalum en kooda sendu prayer pannunga pa. Okay ma. Inime yesappa da namakku ellame.